நாள் நிச்சயம் விடியும், அது உன்னால் மட்டுமே முடியும். சென்னை வண்ணாரப்பேட்டையில் 15 வயது சிறுமி பாலியல் துன்புறுத்தல் வழக்கில் காவல் ஆய்வாளர் புகழினி மற்றும் 7 பெண்கள் உள்ளிட்ட 21 பேர் குற்றவாளிகளிட தற்போது போக்சோ வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பினை வழங்கியுள்ளது. கடந்த 2020 பதிவு செய்யப்பட்ட வழக்கில் போக்சோ வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்ற நீதிபதி இந்த தீர்ப்பினை வழங்கியுள்ளார். இந்த பாலியல் துன்புறுத்தல் வழக்கில் ஷாகிதா பானு, சந்தியா, செல்வி, மகேஸ்வரி, வனிதா, விஜயா, அனிதா என்ற கஸ்தூரி ஆகியோர் குற்றவாளிகள் என நீதிமன்ற நீதிபதி ராஜலட்சுமி தற்போது தீர்ப்பினை வழங்கியுள்ளார். மேலும் வருகின்ற செப்டம்பர் 19 குற்றவாளிகளுக்கு தண்டனை விவரம் அறிவிக்கப்படும் என போக்சோ சிறப்பு நீதிமன்றம் அறிவிப்பு ஒன்றையும் வெளியிட்டுள்ளது. சென்னையை உலுக்கிய இந்த வழக்கில் 2 ஆண்டுகளில் நீதிமன்றம் வழங்கியுள்ள இந்த அதிரடி தீர்ப்பு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.